ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு நித்யஸ்ரீ கிச்சன். இப்போ நம்ம வந்து நம்ம கிச்சனில் வந்துட்டு மட்டன் பிரியாணி எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். சீரக சம்பா ரைஸ் வச்சு மட்டன் பிரியாணி எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். நான் வந்து ஒரு கிலோ வந்து மட்டனை வந்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம பிரியாணி எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். பாருங்கள், குக்கரில் நான் அந்த மட்டனை போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். மட்டனுக்கு தேவையான உப்பு, கொஞ்சம் மஞ்சள்தூள், இதில் ஒரு மட்டன் வேகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இதை நான் விசில் போட்டு ஒரு 4-5 விசில் விட்டு மட்டனை வேக வச்சுக்கலாம். நம்ம இந்த தண்ணி வச்சு நம்ம பிரியாணி செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு மட்டன் வேகட்டும். பாருங்கள், மூடி போட்டு வச்சுட்டேன். ஒரு 4-5 விசில் வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம பிரியாணி எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். மட்டன் மறுச்சிட்டு வேகட்டும். இப்போ நம்ம பிரியாணி மசாலாலாம் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுக்கிறேன். அதுங்க எண்ணெய் விட்டாச்சு. இப்போ நான் ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன். இதில் வந்து ஒரு 4 ஏலக்காய், 3 பட்டை, லவங்கப்பூ, பிரியாணி இலை ஒரு 3, கல்பாசி, சோம்பு கொஞ்சம், அண்ணாச்சி மோக்கு ஒரு 4. இதை நல்லா வறுத்துட்டு பச்சை மிளகாய் நல்லா சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம், 2 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். வெங்காயம் நிறையா போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். பொன்னிறமாக நீங்கள் வந்து வணக்கிட்டிங்கன்னா தான் நம்ம பிரியாணி நல்லா வாசமாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் இது நல்லா வணங்கட்டும். இதில் வெங்காயம் வணங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொன்னிறமாக வணங்கட்டும். வெங்காயம் நல்லா வணங்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம வந்து இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன், 3-4 தக்காளி எடுத்திருக்கேன். நல்லா வணங்கட்டும். இதில் கொஞ்சமாக மஞ்சள்தூள், இதில் ஆல்ரெடி நம்ம வந்து பச்சை மிளகாய் 4 சேர்த்துருக்கோம். இது காரம் தேவையான அளவு நீங்கள் காரம் சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போடுறேன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், பிரியாணி மசாலா 2 ஸ்பூன். இப்போ வந்து நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 100 மில்லி தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம மட்டன் வேக வச்சது வந்து விசில் முடிஞ்சிருச்சு. 4 விசில் விட்டு எடுத்திருக்கேன். விசில் போயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி கறி எடுத்துக்கலாம். நம்ம வேக வச்ச மட்டன் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம்.
மட்டன் போட்டு நல்லா இதில் வந்து கலந்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் சீரக சம்பா ரைஸ் வந்து நான் ஒரு ஒரு கிலோ எடுத்திருக்கேன். நான் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம அரிசியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ அரிசி போட்டதுக்கப்புறம் அதிகமாக கிளறக்கூடாது, அரிசியெல்லாம் உடஞ்சிடும். லேசாக மட்டும் அப்படியே கிளறி விடுங்க. ஒரு கிலோ மட்டனுக்கு நான் ஒரு கிலோ அரிசி எடுத்திருக்கேன். இப்போ மட்டன் வேக வச்ச தண்ணியை நம்ம இதிலே சேர்த்துக்கலாம். அரிசிக்கு தேவையான தண்ணி போட்டுக்கோங்க. உப்புலாம் கரெக்டாக இருக்கா என்னன்னு பார்த்துட்டு இப்போ வந்து புதினா ஒரு ரெண்டு கைப்பிடி சேர்த்திக்கோங்க. நம்ம விசில் போடாமல் ஃபஸ்ட்டு ஒரு 3 மினிட்ஸ் வந்து வைக்கலாம். நம்ம கொதி வர அளவுக்கு மூடி விசில் மட்டும் போடாமல் மூடி லைட்டாக போட்டு வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். நம்ம ஓப்பன், இப்போ பாருங்கள், பிரியாணி நல்லா 3 விசில் முடிஞ்சு காற்று போயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம பிரியாணி ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது, ரெடியாக இருக்குதுங்க. அரிசிலாம் உடையாமல் சூப்பராக இருக்குது. நீங்கள் அப்படியே 10 நிமிஷம் மூடி வச்சிட்டிங்க அப்படின்னாவே நல்லா அவங்க நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். பாருங்கள், நம்ம மட்டன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.